அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டுகளை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இது 73வது எபிசோட். இது கடந்த 2 எபிசோடுகளில் ஏற்றுமதிக்கு உதவி செய்யும் நிறுவனங்கள், ஹெல்பிங் ஆர்கனைசேஷன்ஸ் இன் எக்ஸ்போர்ட், அதில் பகுதி 1, பகுதி 2 முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம பேசுறது 3வது பகுதி, பார்ட் 3. இது வரைக்கும் வந்து நிறைய நிறுவனங்களை பத்தி பேசியிருக்கோம். போன எபிசோட்ல கடைசியாக FIEO, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன்ஸ், அந்த உதவும் நிறுவனத்தை பத்தி பேசணும். FIEOங்கிறது, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ங்கிற அந்த நிறுவனம் வந்து தலைமை அலுவலகம் வந்து டெல்லியில் இருக்கு, சதர்ன் ரீஜனல் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கு. இது தவிர இந்தியாவில் பல இடங்களில் இவங்களுடைய ஆஃபீஸஸ் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே கூட சென்னை நீங்களாக கோயம்புத்தூர்லேயும் ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அவினாசி ரோட்ல. இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ங்கிற FIEO அல்லது FIEO அப்படிங்கிற அந்த நிறுவனம் 37 எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலாக அரசாங்கம் அங்கீகாரம் பண்ணியிருக்கு. இந்த FIEO பத்தி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 37 எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் 36 எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலும் அந்தந்த பொருட்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், இப்போ டீ போர்டில் எடுத்துல டீ சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு மட்டும், பார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்னா மருந்து சம்பந்தப்பட்ட ட்ரக்ஸ் மெடிசன் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு மட்டும், இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன்னா பொறியியல் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு மட்டும், அப்படானா விவசாய விளைபொருட்களும் பதப்படுத்தப்பட உணவுப் பொருட்களுக்கு மட்டுமான எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில். இப்படியெல்லாம் 36 கவுன்சில் இருக்கும்போது இந்த 37வது FIEO மட்டும் காமன் ஃபார் ஆல் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டட் இன் இந்தியா. அதனால பொதுவாக பல பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க FIEOல மெம்பராக சேர்றது வழக்கம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில், கொஞ்சம் டெவலப் ஆகி சீனியர் லெவலில் போகும்போது FIEOல மெம்பராக சேர்றது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது மட்டுமல்ல, 36 எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலும் அரசாங்கமே உருவாக்குற நிறுவனங்கள், பட் FIEO வந்து ஆரம்பத்தில் அரசாங்கம் உருவாக்க நிறுவனம் கிடையாது, ஒரு அசோசியேஷன், எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன், ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன்ஸ், ஒரு அசோசியேஷன் மாதிரி ஒரு நிறுவனமாக தனியார்களால் துவங்கப்பட்டு காலப்போக்கில் அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிறுவனமாக டெவலப் ஆகி பெரிய அளவில் வந்ததுக்கப்புறம் அரசாங்கம் அதை அண்டர்டேக் பண்ணிடுச்சு. FIEO வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலுக்கு உண்டான அந்தஸ்தை கொடுத்து அதையும் ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலாக இணைத்துக் கொள்ளப்பட்டது. அது சேர்த்து 37. இந்த FIEO வந்து எல்லா பொருள்களுக்கும் பொதுவான, எல்லா நாட்டுக்கும் பொதுவான ஒரு நிறுவனம். ஓரளவுக்கு இதை 37 எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்களில் ஒரு தலைமை அலுவலகம் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுற சூழ்நிலையில் இருக்கும். இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த FIEOல என்ன விசேஷம் அப்படின்னா, இதோடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ட்ரேடு ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் கண்ட்ரி வைஸாக உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலையா எக்ஸ்போர்ட்டுகளுக்கு உதவுறதுக்கு என்னென்ன நிறுவனங்கள்லாம் இருக்குன்னு கிட்டத்தட்ட 25 பக்கம் பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னா வரும். நாடு வாரியாக என்னென்ன நிறுவனங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அது விரிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள தொடர்பு நமக்கு தேவையான இம்போர்ட்டர்ஸ் விலாசங்களோ, இல்லை பேக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, குவாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, நம்ம விற்க விரும்புகிற பொருளுக்கு அந்த நாட்டில் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி பல எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான சில தகவல்களையும் உதவிகளையும் சேகரிக்க முடியும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக, இந்தியாவில் நிறைய சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் வந்து, இண்டோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இண்டோ ஸ்ரீலங்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இண்டோ ஆஸ்திரேலியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இண்டோ ஃப்ரெஞ்சு சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இது மாதிரி நிறைய இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலே இருக்குது. இந்த நிறுவனங்களில் நாம் விரும்பினால் உறுப்பினராக மெம்பராக சேர்ந்துக்கிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய சப்போர்ட்டிங் சர்வீஸஸை நல்ல முறையில் பயன்படுத்திக்க முடியும். ஒரு டெலிகேஷனாக வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, நான் அது மாதிரிலாம் போயிருக்கேன். அந்த நாட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர்றதுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான
நிறுவனம், சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் இன் இந்தியா. வெளிநாட்டுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அடுத்தபடியா ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் FITA, ஃபிட்டா FITA. இதோடைய தலைமை அலுவலகம் வந்து அமெரிக்காவில் இருக்கு. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இன்டர்நேஷனல் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன், இந்த சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாலும் fita.org FITA.org இந்த சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கனாலும் நமக்கு தேவையான பலவிதமான உபயோகமான தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களையும் தொடர்பு கொண்டு பயன்படுத்திக்கலாம். அடுத்தபடியாக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் DGFT, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், இந்தியாவில் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் ஆஃபீஸ். இது நியூ டெல்லியில் இருக்குது. இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் ஒரு சீனியர் மோஸ்ட் IAS ஆஃபீஸராக இருப்பார். ரிசர்வ் பேங்க் கவர்னர், பிளானிங் கமிஷன் டெப்டி சேர்மன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இந்த மாதிரி ஒரு ரேங்கில் உள்ள ஒரு ஹை போஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். இந்தியா முழுவதுக்கும் இதான் தலைமையிடப்படும். அவங்களுக்கு கீழே இந்தியாவில் சதர்ன் ஸோன், ஈஸ்டர்ன் ஸோன், வெஸ்டர்ன் ஸோன், நார்த்தர்ன் ஸோன், நாலு ஸோன் இருக்குது. ஒவ்வொரு ஸோனுக்கும் ஜோனல் ஜாயின்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அல்லது அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு ஒரு அலுவலகம் நாலு இடத்துலையும் வச்சுருக்காங்க. சதர்ன் ரீஜனுக்கு சென்னையில் மவுண்ட் ரோடில் ஆஃபீஸ் இருக்குது. சரி, இங்கம்பாக்கத்தில் சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது. இவங்களுடைய ரீஜனல் ஆஃபீஸஸ் பல இடங்களில் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. முன்னால் சென்னையில் ஒரு ஆஃபீஸு, பாண்டிச்சேரியில் ஒரு ஆஃபீஸு இருந்தது. அதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டு சென்னையில் வச்சுட்டாங்க. இப்போது அதுக்குள்ள கோயம்புத்தூரில் ஒரு ஆஃபீஸு, மதுரையில் ஒரு ஆஃபீஸ் இருந்தது. மதுரையை கோயம்புத்தூரில் மெர்ஜ் பண்ணிட்டாங்க இப்போது. ஸோ சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் மட்டும் ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குது. ஆஃபீஸ் ஆஃப் ஜாயின்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் தமிழ்நாட்டில் 38 மாநிலங்களை ரெண்டாக பிரித்து, தென் மாநிலங்கள் எல்லாமும் கோயம்புத்தூர் ஆஃபீஸ்லேயும், வட மாநிலங்கள் எல்லாமும் சென்னை அலுவலகத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க. இவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது அரசாங்கம் வச்சுருக்கிற பல்வேறு திட்டங்களை பற்றியோ அவங்கள பயன்படுத்துறதுக்கு அவங்கள நேரிலையும் தொடர்பு கொள்ளலாம், இமெயிலையும் தொடர்பு கொள்ளலாம், தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம், கிடைக்கிற உதவிகளை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இப்போ நான் சொல்ல போகிற ஒரு நிறுவனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியன் ட்ரேடு போர்ட்டல் .in, இந்தியன் ட்ரேடு போர்ட்டல் .in. இது வந்து இப்போதைய சிட்டிங் பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து செகண்ட் ஸ்பெல்லில் ரூலிங் கவர்மெண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு. போன ஸ்பெல்லில் இவங்க வந்தப்பவே இந்தியன் ட்ரேடு போர்ட்டல் .in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. மிக 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 அற்புதமான வெப்சைட். இதில் ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான சகல விதமான தகவல்களும் முழுக்க 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 அதில் சொல்லப்பட்டிருக்கு. மிக நல்ல முறையில் பயன்படுத்தலாம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நிறைய தகவல் விவரங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறைய இருக்குது. இதை முறையாக பயன்படுத்தினாலும் பொதுவாக என்னுடைய கருத்து, எங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் நான் சொல்கிறது உண்டு, எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு உட்கார்ந்து பார்க்குற வேலை தான் மிக மிக கடினமான வேலை, அதிகமான வேலை, சிட்டிங் ஒர்க். அலைஞ்சு திரிஞ்சு செய்கிற வேலையெல்லாம் உள்நாட்டு வியாபாரத்தில் தான். எக்ஸ்போர்ட்டில் அலைஞ்சு தெரியறதுக்கு வேலை வந்து மிக 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 குறைவு. உட்கார்ந்து பார்க்குற வேலை தான் மிக மிக அதிகம். ஸோ இதெல்லாம் உள்ளே போய் உள்ள சர்ச்சிங் பண்ணி நிறைய விவரங்களை சேகரிக்கிறதுக்கு கடுமையாக நேரம் ஒதுக்கி செஞ்சால் தான் பல விஷயங்களை கற்றுக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்தியன் ட்ரேட் போர்ட்டல் .in உள்ளவே செக் பண்ணி பாருங்கள், தெரியும். அதே போல் அடுத்ததாக B2B போர்ட்டல்ஸ், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் போர்ட்டல்ஸ், B2B போர்ட்டல்ஸ், இவங்களுடைய ரோல் வந்து இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியமான ரோலாக கருதப்படுது. நான் வழக்கமாக எங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்கிறது உண்டு. ஒரு காலத்தில் வந்து ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்கணுன்னாலோ அல்லது ஒரு பொண்ணுக்கு பையன் மாப்பிள்ளை பார்க்கணுன்னாலோ பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கே இவனுக்கு மேட்சான பொண்ணு இருக்குது, நல்ல இந்த பொண்ணுக்கு மேட்சான பையன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தது. ஆனால் இன்று இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IT கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம்
உட்கார்ந்த இடத்துலேருந்தே உலகம் முழுவதும் இவருக்கு மேட்ச் ஆன பொண்ணு இல்லை மாப்பிள்ளை எங்கே இருக்குன்னு பார்க்கலாங்கிற வசதிகள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தமிழ் மேட்ருமனி டாட் காம், பாரத் மேட்ருமனி டாட் காம், கல்யாணமாலை டாட் காம், இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இது தவிர ஊருக்கு 100 திருமண தகவல் நிலையங்களும் இருக்குது. அதே போல் எக்ஸ்போர்ட்டுக்கு வர்றவங்களுக்கு B2B போர்ட்டல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. குறிப்பிட்டு ஒன்று சில இதுகளை சொல்கிறதாக இருந்தால் ECPlaza.net அப்படின்னு ஒன்று இருக்குது, TradeIndia.com அப்படின்னு ஒன்று இருக்குது, IndiaMart.com அப்படி இருக்குது, InfoBank.com அப்படி இருக்குது, IndiaTradeZone.com இருக்குது, GoForWorldBusiness.com இருக்குது, GlobalBuyersOnline.com இது மாதிரி நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, உலகம் முழுவதும் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த இம்போர்ட்டர்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத டெய்லி கலெக்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதில் பார்க்கும்போது இந்த பொருளை விற்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க எக்ஸ்போர்ட்டர் யாராக இருந்தாலும் அந்த இம்போர்ட்டர் நேரையே தொடர்பு கொண்டு ஆர்டர் வாங்கி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இவங்களுக்கு பணம் கட்டி இவங்ககிட்ட மெம்பராக சேர்ந்தால் தான் இவங்க யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுப்பாங்க, அதை வச்சு அந்த இம்போர்ட்டர் தொடர்பு கொண்டு ஆர்டர் வாங்கி செய்யலாம். அதாவது ஒரு காலத்தில் பேசியிருக்காங்க, நானே பல மீட்டிங்களில் கலந்து போனப்போ பெரிய பெரிய விஐபிக்கெல்லாம் பேசியிருக்காங்க, என்னென்னா எக்ஸ்போர்ட்டில் ஒருத்தர் ஈடுபட்டால் குறைஞ்சது 3 வருஷம் ஆகும் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் இன்று அது உண்மை இல்லை, அதிகபட்சம் 3 மாதத்தில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஈவன் எங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராமை கூட அகிலம் விருது அப்படின்னு டிக்ளேர் பண்ணி 90 நாளைக்குள்ளே நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டால் அகிலம் விருதும் பாராட்டு பத்திரமும் நாங்கள் எங்கள் நிறுவனம் சார்பாக தருவோம்னு சொல்லி இதுவரைக்கும் 1500 பேர் கொடுத்துருக்கோம். 90 நாளைக்குள்ளே வெற்றிகரமாக வந்தவங்க. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 90 நாளே தேவையில்லை, 2 மாதம் 1 மாதத்துக்குள்ளே வெற்றிகரமாக வர முடியுங்கிற நிலைமைக்கு காரணமாக இருக்கிறது இந்த B2B போர்ட்டல்ஸ். இதுகளை எந்த போர்ட்டல் நல்லா இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து அதில் நீங்கள் பணம் கட்டி மெம்பர் ஆகி சீக்கிரமாக வெற்றிகரமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற உண்மையை நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே போல் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் IIFT நியூடெல்லி புதுடெல்லியில் இருக்கு, பிரகதி மைதான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு, குதுப் மினார் பக்கத்தில் இருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் மாடியிலன்னு பார்த்தா பக்கத்திலேயே குதுப் மினார் தெரியும். நான் இந்த நிறுவனத்துக்கு ட்ரைனிங்கிலலாம் கலந்துக்கிறதுக்கு பலமுறை போயிருக்கேன் நான் இங்கேருந்து டெல்லி. ஆனால் இப்போது எங்கள் ட்ரைனிங் வர்றவங்கள சில பேர் சொல்லியிருக்காங்க, அவ்வளோ தூரத்தில் இப்போ மதுரையில் ட்ரைனிங் எடுத்துறேன், புதூரில் போய் ட்ரைனிங் எடுத்துறீங்க, பெரியார் பிரசாந்துக்கிட்ட எத்தனை ஹோட்டல் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இவங்க ஜெயிக்க முடியாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அதனால் நான் சொல்கிறதில்ல, இந்த மீடியா மூலமாக சொல்கிறேன். டெல்லி போ வரைக்கும் போய் ட்ரைனிங்கில் கலந்துக்கிறோங்கிறவர் அந்த ட்ரைனிங்கோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டதாக தான் அர்த்தம். பக்கத்திலேயே இருக்கணும்னு நினச்சா அது என்ன, இப்படி பல பேர் அவங்க நினைக்கிற நினைப்பினாலேயே அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் வந்து இந்திய அரசாங்கமே உருவாக்கின ஒரு நிறுவனம், ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. அங்கே நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, கிராஷ் ப்ரோக்ராம், ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம், லாங் டேர்ம் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்துகிறாங்க. எம்பிஏ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிற போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸும் நடத்துகிறாங்க. அதில் எல்லாம் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பல லட்சரூபா செலவு பண்ணி அங்கே போய் எம்பிஏ படிச்சுட்டு வந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் வேடிக்கை என்னென்னா, அங்கே படிச்சுட்டு வந்தாங்க எக்ஸ்போர்ட் கம்பெனிகளில் வேலைக்கு போயிருக்காங்களே தவிர அந்த எம்பிஏ முடிச்சுட்டு வந்தவங்க அவங்க வந்து சொந்தமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் யாரும் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ அங்கே உள்ள இந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸஸ் 1 டே 2 டே 3 டே 1 வீக் கோர்ஸ் எல்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் கலந்துக்கிட்டு வரும்போது எக்ஸ்போர்ட் பற்றி தரவாக தெரிஞ்சுக்கிட்டு வெற்றிகரமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஏராளமான நிறுவனங்கள் உதவி செய்கிறதுக்காக இருக்குது. இதையெல்லாம் நம்ம முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு எக்ஸ்போர்ட்டில் நுழையும் போது வெற்றிகரமாக வர முடியுமே தவிர சும்மா மேம்போக்க ஈஸியாக போய் எக்ஸ்போர்ட்டில் ஜெயிச்சிடலான்னுச்சா அது உண்மை அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து அடுத்த எபிசோடில் பகுதி 4வது எபிசோடில் அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். எங்களது யூடியூப் எபிசோடுகள் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ரிலீஸ் பண்ணுறோம். இதை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.